சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் மூத்த அரசியல் தலைவரும் ஐநா வரை சென்று அன்னை தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை அரங்கேற்றி வந்த முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் திரு பண்ருட்டியார் அவர்களுடைய ஆலோசனையில் ஒரு விரிவான ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. சமகால அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்து விவாதித்தோம். அதற்கு பிறகு காஞ்சியிலே மழையால் நின்று போய்விட்ட அந்த புரட்சி பயணத்தினுடைய அடுத்த அத்தியாயத்தை எங்கே தொடங்குவது, எப்படி நடத்துவது போன்ற ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மிக விரைவில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் தொண்டர்களை சந்தித்து அனைத்து இந்திய அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜனநாயக அபகரிப்புக்கு எதிராக தொண்டர்களுடைய கருத்துக்களை அறிந்து எதிர்கால முடிவுகளை எடுப்பதற்கான முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.